ஒரு நாள் காட்டிற்குள் ஒரு கெட்ட குணம் உள்ள நரி நடந்து கொண்டிருந்தது. ஏதோ சிந்தனையில் கவனமில்லாமல் நடந்த நரி திடீர் என ஒரு கிணற்றில் விழுந்தது. அக்கிணற்றிலிருந்து வெளியே வர பலமுறை முயற்சி செய்தும் வெளியே வர முடியவில்லை. புத்திசாதுரியம் மிக்க அந்த நரி தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருந்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் குடிக்க ஒரு ஆடு கிணற்றின் அருகில் வந்தது. கிணற்றிற்குள் நரி இருப்பதை பார்த்த ஆடு அந்த நரியும் தண்ணீர் குடிக்க இறங்கி இருப்பதாக நினைத்தது. அந்த ஆடு நரியிடம், ஐயா நரியாரே, எனக்கும் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவீர்களா என்று கேட்டது. அதற்கு நரி, ஓ ஆட்டுக்குட்டியே, நான் சொல்வதை நம்பு. இவ்வளவு சுவையும் உற்சாகமும் தரும் தண்ணீர் வேறு எங்கும் கிடையாது. நீ அதன் ருசியை ரசித்து அறிய வேண்டுமானால் கீழே இறங்கி வந்து குடிக்க வேண்டும் என்றது. நரியின் பேச்சை நம்பின ஆடு தண்ணீர் குடிக்க உடனே கிணற்றில் குதித்தது. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த நரி ஆட்டின் முதுகில் தாவி அங்கிருந்து வெளியே பாய்ந்து சென்றது. முட்டாள் ஆட்டிற்கு தான் செய்த தவறு அப்போதுதான் புரிந்தது. ஆடு நரியிடம் உதவி கேட்டு அழுதது. அதற்கு நரி, ஆடே, உனக்கு புத்தி இல்லை. கிணற்றிற்குள் குதிக்கும் முன் நீ வெளியே வரும் வழியை பற்றி யோசித்திருக்க வேண்டும். அறிவில்லாமல் செய்த காரியத்திற்கு உனக்கு சின்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொன்னது. கிணற்றிற்குள் இருக்கும் ஆட்டை பற்றி கவலைப்படாமல் அந்த சுயநலக்காரனான நரி காட்டிற்குள் சென்றது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில் இருந்த புல்வெளியில் ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற புட்கள்லாம் ரொம்ப பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் அதை சாப்பிட போறேன். ஆற்றை கடக்க அது யோசித்த போது அதன் குறுக்கே ஒரு மரக்கட்டை இருந்ததை பார்த்தது. நான் அது மேல ஏறி அந்த கரைக்கு போயிடுவேன். அது மரக்கட்டை மேல் கால் எடுத்து வைத்த போது மறுபக்கத்தில் வேறொரு ஆடு நிற்பதை பார்த்தது. அப்ப நம்ம சீக்கிரமா போயாகணும் என்று கனைத்தது அது. இரு, நான் முதல்ல போய்க்கிறேன். இல்ல, மரக்கட்ட மேல நான் தான் முதல்ல நின்னேன், அதனால நான் தான் போவேன் என்று மற்றொரு ஆடு சொன்னது. முதல் ஆடு யோசிக்க ஆரம்பித்தது. அதனுடைய தாத்தா சொன்ன கதை அதன் நினைவுக்கு வந்தது. அன்றொரு நாள் பாலத்தை கடக்க முயன்ற இரண்டு கர்வம் பிடித்த ஆடுகள் ஒன்றுக்கொன்று வழிவிட மறுத்து சண்டை போட்டு கடைசியில் தண்ணீரில் விழுந்ததாம். இப்பொழுது முதல் ஆடு யோசிக்க ஆரம்பித்தது. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் காலை மண்டிக்கிட்டு குனிஞ்சுக்கிறேன். நீ என்ன தாண்டி அந்த பக்கத்துக்கு போயிடே. இப்படி சொல்லிக் கொண்டே முதல் ஆடு மரக்கட்டையின் மீது குனிந்து உட்கார்ந்து கொண்டது. மற்றது சுலபமாக அதை தாண்டி சென்று விட்டது. மிக்க நன்றி நண்பா, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஆடும் நடந்து சென்றது. சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு பெரிய ஏரிக்கரையின் பக்கத்தில் ஒரு எலி, காக்கை, ஆமை, மான் ஆகிய நான்கு நண்பர்கள் வசித்தனர். அவர்கள் தினமும் மாலையில் ஒரு மரத்தின் அடியில் சந்தித்தனர். ஒரு நாள் மாலை மான் அவர்கள் சந்திக்கும் இடத்திற்கு வரவில்லை. மற்ற மூவரும் வெகுநேரம் காத்திருந்தனர். மானிற்கு என்ன நடந்திருக்குமோ என்று எலி கவலைப்பட்டது. ஒருவேளை வேடனின் வலையில் சிக்கியிருக்குமோ என்று ஆமை சந்தேகப்பட்டது. உடனே காக்கை, நான் இப்போதே போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றது. காக்கை காட்டிற்குள் வெகு தூரம் பறந்து சென்றது. அப்போது மெல்லிய குரலில் யாரோ உதவி கேட்டு அழைக்கும் ஒலி கேட்டது. கீழே பறந்து பார்க்கையில் மான் ஒரு வலையில் மாட்டியிருப்பது தெரிந்தது. காக்கை வேகமாக தன் தோழர்களிடம் திரும்பி சென்று மான் ஒரு வேடனின் வலையில் சிக்கி இருப்பதை பற்றி கூறியது. ஆமை சிறிது நேரம் ஆலோசித்த பின் எலியை பார்த்து, உன் கூரிய பற்களால் அந்த வலையை கடித்து துண்டாக்க முடியுமா என்று கேட்டது. அதற்கு எலி, ஓ, என்னால் கட்டாயமாக முடியும், ஆனால் நான் எப்படி அங்கு செல்வது என்று குழப்பத்துடன் கேட்டது. சீக்கிரமாக என் முதுகில் ஏறிக்கொள் என்றது காக்கை. எலி காக்கையின் முதுகில் தாவி உட்கார்ந்ததும் தங்கள் அன்பு தோழனை காப்பாற்ற
காக்கை பறந்து சென்றது. மான் வலையில் சிக்கி இருந்த இடத்தை அடைந்ததும் எலி தன் கூரிய பற்களால் வலையை துண்டு செய்து மானை காப்பாற்றியது. இதற்கிடையே ஆமையும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. நண்பர்கள் நால்வரும் மகிழ்ச்சியுடன் நிற்கும் போது வேடன் மெதுவாக அங்கு வந்தான். அவனது வலையில் இருந்து மான் தப்பித்து போனது அறிந்து மிகவும் கோபத்துடன் சுற்றிலும் நோக்கினான். வரப்போகும் அபாயத்தை உணர்ந்த காக்கை பறந்து போயிற்று. எலி வேகமாக ஒரு பொந்திற்குள் புகுந்து கொண்டது. மான் வேகமாக ஓடிப்போனது. ஆமை தன்னை காப்பாற்றிக் கொள்ள பக்கத்தில் இருந்த புதரை நோக்கி மெதுவாக நகர்ந்து சென்றது. வேடனின் கோபமான கண்கள் நகரும் ஆமையின் மீது விழுந்தன. அந்த ஆமையை பிடித்து தன் பைக்குள் போட்டுக் கொண்டான். இதையெல்லாம் மரத்தின் மீது இருந்து பார்த்து கொண்டிருந்த காக்கை உடனே மற்ற நண்பர்களை அழைத்து ஆமை ஆபத்தில் சிக்கி உள்ளது, நாம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு தெரியும் என்று சொன்ன மான் அதற்கான வழியையும் சொல்லிற்று. வேடன் வரும் வழியில் புல் தின்பது போல் நடித்துக் கொண்டு நான் நிற்பேன். வேடன் என்னை பிடிக்க பையை கீழே போட்டுவிட்டு ஓடி வருவான். உடனே எலி அந்த பையை கடித்து திறந்து ஆமையை காப்பாற்ற வேண்டும் என்றது. திட்டமிட்டபடி மான் புல் தின்பது போல் நின்றது. வேடன் பையை விட்டுவிட்டு மானை பிடிக்க ஓடினான். ஆனால் திறமைசாலியான மான் அங்கிருந்து தப்பித்து ஓடியது. அதற்குள் எலி தன் கூர்மையான பற்களால் பையை கடித்து திறந்து ஆமையை வெளியேற்றியது. ஆமையும் தப்பித்து போனதால் பேராசை பிடித்த வேடனுக்கு கோபம் வந்தது. இன்று ஒரு துரதிர்ஷ்டமான நாள். முதலில் மானும் பின்னர் ஆமையும் தப்பித்து விட்டன. இன்று எனக்கு பட்டினி தான் என்று நினைத்து வருந்தினான். ஏமாற்றம் அடைந்த வேடன் காலிப் பையுடன் வீடு திரும்பினான். ஆனால் நண்பர்கள் நால்வரும் தங்களது வெற்றியை மகிழ்ந்து கொண்டாடினார்கள். உயிர் காப்பான் தோழன். வெகு நாட்களுக்கு முன் யமுனா நதிக்கரையில் ஒரு புத்திசாலியான குரங்கு வசித்து வந்தது. அந்த நதியில் வாழ்ந்த ஒரு முதலை ருசிமிக்க பழங்களை குரங்கு சாப்பிடுவதை கவனித்தது. ஒரு நாள் முதலை தன் கணவனிடம், அந்த குரங்கு எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடுகிறது, அதனால் அக்குரங்கின் இதயம் நல்ல ருசியாக இருக்கும், எனக்கு அதன் இதயத்தை கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்டது. ஏய், அது நடக்காது. குரங்கு மரத்தின் மேல் வசிக்கிறது, என்னால் அதன் மேல் ஏற முடியாது என்றது ஆண் முதலை. முட்டாள், உனக்கு தனியாக யோசித்து ஒன்றும் செய்ய தெரியாது. நான் சொல்வதை கவனமாக கேள், என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று பெண் முதலை சொல்லிற்று. புதிய திட்டம் பற்றி ஆலோசித்த பின் ஆண் முதலை குரங்கிடம் சென்று, நண்பா, எனக்கு கொஞ்சம் ருசி உள்ள பழங்களை பறித்து தருவாயா? கண்டிப்பாக என்று கூறி குரங்கு கொஞ்சம் பழங்களை பறித்து எரிந்து கொடுத்தது. சில பழங்களை முதலை தின்று பார்த்த பின் குரங்கிடம், இப்பழங்களை விட அதிக ருசி உள்ளவை அக்கறையில் உள்ளன, அதை நீ ருசித்து பார்க்க வேண்டும், அவைதான் மிகவும் சுவையானது என்று சொன்னது. அப்படியா, எனக்கும் அங்கு போக ஆசையாக உள்ளது, ஆனால் நீரில் குதித்து நீந்த என்னால் முடியாது என்று முதலையை பார்த்து குரங்கு சொல்லிற்று. இதை கேட்ட தந்திரசாலியான முதலை உடனே குரங்கிடம், நீ வருந்த வேண்டாம், நதியை கடுக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ என் முதுகில் உட்கார்ந்து கொள் என்று சொல்லியது. குரங்கு மிக்க உற்சாகத்துடன் முதலையின் முதுகில் தாவி குதித்து உட்கார்ந்தது. ஆற்றின் நடுவில் வந்ததும் முதலை தண்ணீரின் அடியில் நீந்த தொடங்கியது. பயந்து போன குரங்கு முதலையிடம், ஏன் இப்படி அடியில் நீந்துகிறாய் என்று கத்தியபடி கேட்டது. நண்பனே, நான் உன்னை என் மனைவியிடம் கொண்டு போகிறேன், அவளுக்கு உன் இதயத்தை ருசி பார்க்க வேண்டுமா? உடனே குரங்கு என்று பெரிதாக சிரித்தது. என் இதயம் மரத்தின் மேல் அல்லவா உள்ளது, முன்னரே கேட்டிருந்தால் சந்தோஷமாக தந்திருப்பேனே என்று சொன்னது.
இதை கேட்டு குழப்பமடைந்த முதலை குரங்கை மரத்தின் அடியில் திரும்ப விட சம்மதித்தது. மரத்தின் அடியில் திரும்ப விட்டதும் குரங்கு பாதுகாப்பாக மரத்தில் தாவி ஏறி உட்கார்ந்தது. முட்டாள் முதலை குரங்கு இதயத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தது. சமயோஜித புத்தி நம்மை காப்பாற்றும். ஒரு கிராமத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தில் ஒரு கொக்கு வசித்தது. அந்த மரத்தின் கீழே உள்ள குளத்தில் நிறைய மீன்கள் இருந்ததால் கொக்கிற்கு கஷ்டமில்லாமல் நிறைய உணவு கிடைத்தது. வயதான போது கொக்கிற்கு மீன் பிடிக்க சிரமமாக இருந்தது. அதனால் பட்டினி கிடந்த கொக்கு மிகவும் களைத்து போயிற்று. நான் இனி ஏதாவது ஏமாற்று வேலை செய்தால்தான் உயிர் வாழ முடியும் என்று நினைத்தது. அடுத்த நாள் குளத்தின் அருகில் சென்று மீன் பிடிக்காமல் மிகவும் வருத்தமாக முகத்தை வைத்துக் கொண்டு நின்றது. குளத்தின் கரையில் வசித்த நண்டு கொக்கிடம் சென்று, ஐயா, நீங்கள் மிகவும் வருத்தமாக உள்ளீரே, என்ன நடந்தது என்று கேட்டது. அதற்கு கொக்கு, இந்த கிராமத்து மக்கள் இந்த குளத்தை மண்ணிட்டு நிரப்பப் போகிறார்களாம். அப்போது இதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போகும். நான் உணவு தேடி வேறு எங்காவது போக வேண்டும் என்று சொன்னது. நண்டு உடனே இந்த விஷயத்தை மீன் நண்பர்களிடம் சொல்லியது. இதை கேட்டு பயந்த மீன்கள் கொக்கிடம் தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டன. தன் எண்ணம் பலித்ததென்று கொக்கு மகிழ்ந்தது. கொக்கு மீன்களிடம், உங்களை காப்பாற்ற ஒரு வழி உள்ளது. தினமும் கொஞ்சம் மீன்களை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் விடுகிறேன் என்றது. இதை கேட்ட மீன்கள் மகிழ்ச்சி அடைந்தன. அப்படி ஒவ்வொரு நாளும் கொக்கு குளத்திற்கு வந்து தன் அலகில் சிறிது மீன்களை கொத்திக் கொண்டு பறந்தது. ஒரு நாள் நண்டின் முறை வந்தது. வழக்கம் போல் நண்டையும் தன் அலகில் கொத்திக் கொண்டு கொக்கு பறந்தது. கொஞ்ச தூரம் பறந்த பின் நண்டு கொக்கிடம் கேட்டது, ஐயா, புதிய குளம் இன்னும் எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இதை கேட்டு சிரித்து கொக்கு, உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒரு முட்டாள் அல்ல என்றது. பின் அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் கிடந்த மீன் முட்களை காட்டி, இதோ உன் நண்பர்களை பார்த்தாயா, இப்போது உன் முறை வந்துள்ளது என்று சொல்லி என்று சிரித்தது. நண்டிற்கு மிகவும் கோபம் வந்தது. அது கொக்கிற்கு பாடம் கற்பிக்க நினைத்தது. கூர்மையான தன் விரல்களால் கொக்கின் கழுத்தை துளைத்தது. நிலை தடுமாறின கொக்கு நிலத்தில் விழுந்து இறந்தது. நண்டு குளத்திற்கு திரும்பி வந்து அதில் உள்ள மீன்களிடம், கொக்கு எப்படி எல்லாரையும் ஏமாற்றியது என்றும் அந்த மோசமான கொக்கை எப்படி கொன்றது என்றும் சொல்லியது. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.